ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தாந்திரிக ரீதியான பிராயச்சித்தம் என்ன அப்படின்றத நம்ம பா விரிவான முறையில் பார்க்கலாம் நண்பர்களே இப்போ சில சில அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வகையான ஒரு தடைகள் தடைகள் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு காரியங்கள் செஞ்சாலும் அதில் ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி சில பேருக்கு ஒரு மன பயம் இருந்துகிட்டே இருக்கும் மன பயம் இருந்துகிட்டே இருக்கும்னா இவங்க ஏதாவது நமக்கு கெட்டதை செஞ்சிட்டாங்களோ அதே மாதிரி ஏதாவது நம்ம செய்த பாவங்கள் வந்து நம்மளை தாக்குமோ அதே மாதிரி ஒரு சில காலங்களில் இது அவங்களுக்கு தோணும் மிச்ச நேரங்களில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இருந்த காலங்களில் இது மாதிரி தோணாது அப்படிங்கும் போது ஒரு சில காலங்களில் அவங்கள அறியாமலே வந்து பார்த்திங்கன்னா பழைய விஷயங்கள்லாம் சிந்தனைகள் வந்து வரும் அதே மாதிரி சில பேர்லாம் சில ஒரு உருவங்களை கூட பார்த்துருவாங்க உருவங்கள்னா ஒரு அருவ ரூபத்தில் பார்த்துருவாங்க திடீர்னு யாரோ வந்து ஏதோ கூட படுத்துக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அதே மாதிரி ஏதோ ஒரு சக்தி நம்மளை போய் ஏதோ பண்ணுற மாதிரிலாம் சில சிந்தனைகள் வரும் அப்போ இவங்க என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா ஐயோ நம்ம மன ரீதியாக ஏதோ பாதிப்புகள் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸை போய் கன்சல்ட் பண்ணுவாங்க இந்த செக்கப் எடுப்பாங்க அந்த செக்கப் எடுப்பாங்க எல்லாம் பண்ணி பார்த்தாலும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ரிசல்ட் வந்துடும் அப்போ இன்னும் பயம் ரொம்ப ஜாஸ்தியாகிடும் அப்போ உடனே அவங்க என்ன நினச்சிக்குவாங்க வீட்டில் தான் பிரச்சனை இருக்குது போகலான்னு வீட்டை மாற்றுவாங்க அங்கேருந்து இன்னொரு வீட்டுக்கு போனாலும் அதே பிரச்சனைகள் தொடரும் இப்போ இதில் என்ன சூட்சமமாக ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்னா நண்பர்களே தீதும் நன்றும் பிறட தரவாரா நம்மளுடைய இந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் சொன்னது தான் ஆதி காலங்கள்லேருந்து ராமாயண காலங்கள்லேருந்து மகாபாரத காலங்கள்லேருந்து இந்த ஜோதிடமுங்கிறது அதுக்கு முன்னாடி காலங்கள்லேருந்தே உண்டு அப்படிங்கும்போது அந்த ஜோதிட ரீதியாக அவங்க பிறந்த காலங்களில் தசாபுத்தி அந்தரங்கள் சரியில்லாத தன்மைகளை நீங்கள் ரொம்ப எளிமையாக இப்போ நம்ம நெருக்கி வந்து ஐநூறு எபிசோட் நெருக்கி பண்ணுறோன்னா நிறைய பேர் எவ்வளோ ஜெயிச்சிருக்கீங்கிறது உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி ஜெயித்தவர்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணலாம் ஏன் நான் சொல்கிறேன் எல்லாம் ஏன் சிம்பிளிஃபைடாக சொல்லித்தரோம் சிம்பிளாக போங்க தலையை சுற்றி மூக்கை சுற்றிலாம் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு குகைக்குள்ளே உட்காந்துருந்தாலும் அது இந்த திசையாக இருந்தாலும் சரி எந்த தசையாக இருந்தாலும் சரி நீங்கள் வாழணும்னு இந்த ஜாதகத்தில் இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வாழ்ந்தே தீர்வீர்கள் சரிங்களா அதே மாதிரி அந்த தசாபுத்தி அந்தரங்கள் தப்பாக போயிடுத்துனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிந்தனைகள் வரும் அதுவும் ஜாதகத்தில் தெரியுமா நூற்றுக்கு நூறு சதவீதம் தெரியும் அப்போ உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கிறதும் அதே மாதிரி உங்களுக்கு பிடித்தமான ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு வழிபாடுகளை தெரிஞ்சுக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏன் நான் அந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலங்கள் எப்படி இருக்கும்னா ஒரு ராகு மகாதேசையில் வந்து சூரிய புத்தி இருக்கலாம் அப்போ அந்த சூரிய புத்தி வந்து ஒரு வேளை அஸ்தமனம் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னாகும் ராகு பகவானோட தன்மைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ ஜாஸ்தியாக பொழுது என்னாகும் அவர் ஒருவேளை தீயஸ்தானத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தீய எண்ணங்கள் வரும் நாம் செய்ததெல்லாம் கர்மா பிளானட்ஸ் இல்லைங்களா நம்ம செய்த சில தீய விஷயங்கள்னால அது ஒரு சில பயத்தை காட்டும் சரிங்களா அப்போ நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள பிரீத்திகளை நீங்கள் பண்ணிக்கும் பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னிங்கன்னால் அது படிப்படியாக விலகிடும் அப்போ இந்த ஆன்மீகம் சம்மந்தமாகவும் இந்த ஜோதிடம் சம்பந்தமான வழிபாடுகள் மூலமாக நீங்கள் செஞ்சுக்கும் போது படிப்படியாக விலகும் பட் நிரந்தரமாக இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து இதை போட்டால் மாறிடும் இந்த திசையை மாத்திரம் அதெல்லாம் வந்து ஒரு டெம்ப்ரவரியோட லீஸ்ட்டாக தான் உங்களுக்கு கொடுக்குமே அனுப்பிச்சி பர்மனெண்ட் ரெமணிங்கிறது வந்து அண்டத்தில் இருக்கும் மீசனை நீங்கள் பிண்டத்தில் உணர்ந்து உங்களை நீங்கள் மீன் பிடிக்க நீங்கள் கற்றுக்கும் பொழுது தான் நீங்கள் ஜெயிக்க முடியுங்கிறத வந்து திண்ணமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒருவேளை கேது பகவானோட சந்திரன் சேர்ந்துருந்தாலோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானோட சந்திரன் போகக்கூடிய காலங்கள்லையோ இந்த மாதிரி விஷயங்களில் மனரீதியான அழுத்தங்கள் சில குழப்பங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதன் மகாதேசையிலையோ சந்திரன் புத்தியோ இல்லை சந்திர மகாதேசையில் புதன் புத்தியோ இந்த மாதிரி சில பிளானெட்ஸுங்க இந்த ஒரு செட் ஆஃப் பிளானெட்ஸ் இருக்காங்க இன்னொரு செட் ஆஃப் பிளான் இவங்கள்லாம் கன்ஜங்ஷன் ஆகும்போது கன்ஜஙங்ஷன்னா சேர்ந்து போகும்போது கூடிய காலங்களில் சில குழப்பங்கள் வரும் அதை சிம்பிளாக முடிக்கிறது வந்து புத்திசாலித்தனம் அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் போய் பார்த்துக்கிறதும் அதை அதோட சேர்த்து ஏன் அந்த ஜாதகத்தையும் பார்க்குறதுக்கு இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன்னா இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா ஏன்னா நான் தாந்திரிக ரீதியாக சில பரிகாரங்கள் சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு செய்யும் பொழுது இன்னொருத்தருக்கு வந்து அந்த ஜாதகத்தையும் பார்த்துன்னு செய்யும்போது நல்ல பலன் கொடுத்துரும் சரியா அப்போ இதுக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் குடும்ப ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அதுக்குள்ள பரிகாரங்கள் வழிபாடுகள் மூலமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு கலர் கலராக இருக்கிற துணி ஒன்று எடுத்துக்கோங்க அந்த கலர் கலராக இருக்கிற துணி ஒன்று எடுக்கிறதில் வந்து கொள்ளு வச்சுக்கோங்க அந்த கொள்ளு வந்து எடுத்து அதில் வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து கருப்பு கலர் துணி ஒன்று எடுத்துக்கோங்க அந்த கருப்பு கலர் துணி எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா உளுந்து போட்டுக்கோங்க அந்த உளுந்தை எடுத்துக்கிறதும் அதே மாதிரி அந்த கொள்ளு எடுத்துக்கிறதும் இதை ரெண்டையும் சேர்த்துருங்க சரிங்களா அதாவது இந்த இதை ரெண்டையும் சேர்த்து முடித்து போட்டுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து படுக்கும் பொழுது உங்கள் தலை மாட்டில் வச்சுருங்க இந்த தலைமாட்டில் வச்சுட்டு மறுநாள் கார்த்தால் சரிங்களா திங்கக்கிழமைக்கு எடுத்து என்ன பண்ணுங்கள் நல்லா வெந்நீரில் ரெண்டையும் போடுங்க இந்த வெந்நீரில் ரெண்டையும் போட்டுட்டு நல்லா வந்து அதை ஊறும் ஊறுன பின்னாடி அதை நல்லா மேஷ் பண்ணுங்கள் மேஷ் பண்ணுங்கன்னா நல்லா கொழக்ழான்னு அதை ரெண்டையும் பண்ணும்பொழுது ஒரு இதாக வரும் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா பண வெள்ளத்தையோ இல்லை நாட்டு சக்கரையவோ நல்லா கலந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாடு இருக்கக்கூடிய இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொண்டு போய் இதை நீங்கள் கொடுத்துடலாம் அதுக்கப்புறமா அந்த துணியை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பக்கத்தில் உள்ள சிவாலயத்தில் இருக்கக்கூடிய ராகு ராகுகேதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த கிரகங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறதும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் ஆன புஷ்பங்களை வச்சுட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனையை நீங்கள் செஞ்சுட்டு வர்றதும் இது வந்து ஒரு மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் சரிங்களா அது ஒரு வேலை நான் ஃபாரின்ல இருக்கேங்க எனக்கு இந்த மாதிரி எப்படிங்க நான் பண்ணலாம் ஒரு வேளை நீங்கள் கேட்குறவங்களாக இருந்தீங்கன்னா இப்போ எப்படி நீங்கள் கலக்குறீங்க இல்லையா இந்த மாதிரி விஷயங்களில் கலந்துட்டு உங்கள் வீட்டில் கார்டன் இருந்தாலும் சரி இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு இடங்கள் இருந்ததுன்னா அதை கொண்டு போய் அது எறும்புகள் வர்ற மாதிரியோ ஏதோ ஒரு குருவிகள் இருக்கிற இடங்கள்ல இதை நீங்கள் போட்டுட்டு வந்துடலாம் இதை நீங்கள் எத்தனை வாரம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து படிப்படியாக நீங்கள் ஒரு வாரம் செய்யும் பொழுதே ஒரு மாற்றங்கள் தெரியும் ஆனால் மினிமமாக நீங்கள் இதை செய்ய வேண்டியது ஒரு எட்டு வாரம் நீங்கள் செய்யும்பொழுதே இதுலேருந்து ஒரு ஃப்ரீனஸ் கிடச்சிரும் அதே மாதிரி நீங்கள் அந்த அமானுஷ்யமான விஷயங்களை பார்க்கக்கூடிய தன்மைகள்லாம் வந்து குறையக்கூடிய அமைப்புகளும் டெஃபனட்டாக நடக்குங்கிறது தான் இந்த தாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அன்பர்களே இதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தாந்திரிக ரீதியான வழிபாடுகளும் சரி ஜோதிட ரீதியான வழிபாடுகளும் சரி ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய தகவல்கள் கொடுத்துட்ருக்கோம் அன்பர்களே அதே மாதிரி இந்த இந்த பரிகாரங்கள் செய்ய முன்னாடி நீங்கள் என்ன செய்யுங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு குலதெய்வத்தை வந்து விட்டுடுறாங்க அன்பர்கள் ஏதோ நான் வருஷத்துக்கு ஒரு தடவை நான் போறேன் சுவாமியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் மாபெரும் தப்பு சரிங்களா அந்த குலதெய்வத்தை வந்து நீங்கள் எத்தனை தெய்வத்தை கும்பிட்டாலும் காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் தினசரி அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரமாவது உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கணும் ஏன் நான் சொல்கிறேன்னா அதை நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்க நினைக்கவே அந்தந்த நாட்கள் வெற்றி பெறுதுங்கிறது தான் உண்மை அப்போ அந்த குலதெய்வ வழிபாடுங்கிறத இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிறதும் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வர்றதும் அதே மாதிரி இந்த பூஜைகள் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபட்டுக்கிறதும் மனசார நினச்சிக்கிறதும் இந்த தாந்திரிக பிரயோகங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை கும்பிட்டுக்கிறதும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுக்கிறதும் அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் போய் பார்க்கும் பொழுது அந்த தசாபுத்தி அந்தரத்துக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகளை நல்ல ஜோதிடர் சொல்லி தான் தருவாங்க அப்போ அதையும் நீங்கள் செஞ்சுண்டு அதோட சேர்த்து நீங்கள் இந்த இதையும் நீங்கள் செஞ்சிக்கும் பொழுது நல்லா மாற்றம் வருதுங்கிறது தான் சத்தியமான உண்மை அன்பர்களே இதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ சிவலிங்கம் நிறைய பேருக்கு நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் தேவைப்படுறவங்க திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் நேரடியாக வர முடியாதவங்க கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் இதே தான் பஞ்சாங்க கேலண்டரை பொறுத்தும் இதே மாதிரி தான் நம்ம பண்ணுறோம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ